அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி தந்தை மகன் விவகாரம் இந்த விவகாரத்தை பார்த்தீங்கன்னா மக்களே அந்த மகன் சக்திவேல் மீது ஒரு வழக்கு போடப்பட்டிருந்தது இப்போ அடுத்தது இன்னொரு வழக்கும் கிட்டத்தட்ட பாரி போடப்பட்டு அவர் மீது கூண்டாஸ் போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சில பேரை பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயம் நமக்கு கிடைக்கிது இதில் முக்கியமாக ஆனது யாரும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் தமிழ் கட்சியை சேர்ந்த ஒரு சில நாதேரி நாய்கள் இப்போ இவங்க ஏன் அப்படி பண்ணுறானுங்க இதுக்கு எப்படி காவல்துறை ஒத்து வருது எப்படி இதுக்கு வந்து அவங்க சப்போர்ட்டாக போயிடுறாங்க அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் தந்தை மகன் விவகாரம் இப்போ இந்த விவகாரத்தை பற்றி நம்ம தொடர்ந்து விசாரித்து தெளிவான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் மக்களே இப்போது இந்த ஒரு விவகாரத்தில் இங்கே வெளியிடப்பட்ட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த ஃபுட்டேஜை பார்க்குறப்ப எல்லாருக்குமே என்னென்னா அப்பா என்னப்பா இப்படி போட்டு அடிக்கிறார் அந்தப்பா அந்த அப்பாவை அப்படின்னா தோணும் யாருமே இங்கே அவர் அடித்தது சரியாக தவறா அப்படிங்கிற விவாதத்துக்கே வரல ஆனால் அடிக்க தூண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் சும்மா ஒருத்த சும்மா வந்து ஒரு அப்பாவை வந்து அடிச்சிட மாட்டாங்க அதுவும் இந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் அடிச்சிட மாட்டாங்க ஒரு குடும்ப சூழ்நிலை இருக்கக்கூடிய விஷயத்தில் அப்படி சும்மா அனாமத்துக்கு இருக்கிற அப்பா வந்து அடிக்க மாட்டாங்க ஒரு பையன் அப்போ ஏன் அடித்தார் எதுக்கு அடித்தார் இதுக்கு பின்னாடி சூட்சமாக என்ன அதாவது உங்களுக்கு விசாரிக்க விசாரிக்கும் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே அவருக்கு குழந்தை வேல் அப்படின்னு பேர் வச்சதுக்கு பதிலாக குரங்கு வேல்னு வச்சுருக்கலாம் போல் இருக்குது ஏன்னா பண்ணுறது போரா பூராவே குரங்கு சேஷாக தான் யாருக்கும் தெரியாமல் நைஸாக பண்ணிட்டு போயிடுறது அதுக்கப்புறம் அது டிகர் ஆகி கோவப்பட்டு அவங்க டெம்பராகி ஏதாவது ரியாக்ட் பண்ணாங்கன்னா அந்த ரியாக்ஷனை மட்டும் பேசுகிறது வெளியே வந்து சொல்கிறது இப்படியாக பலவாட்டி பண்ணிட்டு வந்துருக்கார் இந்த குழந்தைவேல் அப்படிங்கிற நபர் சரி இப்போ ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா மக்கள் இந்த ஒரு விவகாரத்தில் அதாவது சக்திவேல் குழந்தைவேல் அடித்தது சிக்ஸ்டீன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் குழந்தைவேல் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்தது அண்டர்லைன் தற்கொலை பண்ணிட்டு இறந்தது செவன்டீன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ எயிட்டீன்த்து மார்னிங் அவர் இறந்துருக்கான்னு தெரியுது அதுக்கப்புறம் இந்த ஆடியோ இந்த வீடியோ வந்து பெரிய பரவ ஆரம்பிக்குது பரவ ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த வீடியோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நாம்தம்பர் கட்சியை சேர்ந்த நாதேரி எச்சகல நாய்கள் போய் பேரமே பேசுகிறாங்க ரெண்டு கோடி ரூபா கொடுத்துருங்க வீடியோ நான் கொடுத்துட்டு போயிடுறேன் இல்லைன்னா உங்கள் அப்பா செத்ததுக்கு நீ தான் காரணம் நான் வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த இடம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த அப்பா குழந்தைகள் இறந்ததுக்கு பின்பு எங்கள் நீங்கள் செய்து அவங்க அம்மாவும் ஹேமா அவர்களும் சத்யவேல் அவர்களும் ரெண்டு பேருமே போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அவர் இறந்திருக்காரு உள்ளே உடச்சி போய் உள்ளே பார்த்தா அவர் கட்டிலேருந்து கீழே உருண்டு கிடக்கிறாரு மூக்கள் ரத்தம் வாழ் ரத்தம் வந்து கிடக்கு ஸோ நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதே அவங்க பையனும் அந்த அம்மாவும் தான் ஸோ ஒன் செவன்டி ஃபோர் சிஆர்பிசி போட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு இன்னும் இந்த இந்த விவகாரத்தில் உள்ள இன்னும் சில நிறைய உண்மைகள் தனி வடிவாக நான் போடுற மக்களே இப்பொழுதைக்கு இந்த கிளிம்ஸாக சொல்கிறேன் இந்த விஷயத்தில் இந்த போஸ்ட்மார்ட்டத்தில் இது வந்து சென்ட் டு விசேரா அது என்ன சாப்பிட்ருக்காருன்ற விசேராக்கு போயிருக்கு இது நடக்குது இருபத்தி நான்காம் தேதி இந்த விஷயம் வந்து நாம் தமிழர் கட்சியின் மூலியமாக டிஜிபி வரைக்கும் இந்த விஷயம் போயிட்டு டிஜிபி கிட்ட ப்ரெஷர் பண்ணப்பட்டதாக எனக்கு ஒரு தகவல் அப்போ டிஜிபி என்ன பண்ணுறாருன்னா இது என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்கிறார் ஒரு விஷயம் புரிந்துக்கிற மக்களே இது என்னென்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு டிஜிபிக்கிட்ட இருந்து உத்தரவு வந்துடுச்சு அப்படின்னா உடனடியாக அதுக்கு என்னவோ அதுக்கு ஃபேவராக பண்ணுங்கன்றது அர்த்தம் கிடையாது சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து சக்திகள் அடிக்கிற மாதிரி இருக்குது குழந்தை வேலை அப்படின்றத உடனே ஆமாம் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீ முழுவதும் விசாரித்து அதில் என்ன ஃபேக்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய பொறுப்பு அது இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரை சேர்ந்தது ஆனால் என்னென்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொன்னதுமே அதை எதாவது ஒன்று பண்ணி டிஜிபி நல்ல பேர் வாங்கிடணும் அப்படிங்கிற எண்ணத்துலேயே இதை பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க இப்போ இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் பாருங்க மக்களே இங்கே தான் ஃபஸ்ட்டு பிரச்சனையே ஆரம்பிக்குது டிஜிபி இறங்கி வந்து விசாரிக்கிறதுக்கு முடியாது ஹெச்ஓபிஎஃப் ஸோ சங்கர்ஜிவால் கே நாட் கம் டவுன் இன்வெஸ்டிகேட் ஆன் திஸ் கேஸ் அவர் என்ன சொல்லுவார் ஃபோனில் என்ன கொஞ்சம் பாருங்க அப்படின்னு பரவளோ தான் என்னும் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னா சங்கர்ஜிவாலுக்கு ஃபேவராக இந்த விஷயத்த பண்ணுன்னு அர்த்தம் கிடையாது ஆனால் இங்கே இன்வெஸ்டிகேட் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே அங்கே இடத்துக்கு வராங்க ரைஸ் லைஸ் மில் வராங்க ரைஸ் மில் வந்து கேட்குறாங்க வந்து கேட்குறப்போ அந்த ரைஸ் மில்லை வந்து கேட்ட சமயத்தில் இங்கே யாருமே புகார் தர முன்வரவில்லை அவங்க அம்மாவை கேட்குறாங்க இது சாப்பிட்டீங்க டுவெண்ட்டி ஃபோர்த் நல்லா பார்க்கணும் டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு போலீஸ் அங்கே வராங்க போலீஸ் அங்கே வராங்க போலீஸ் எல்லாரையும் கேட்குறாங்க அவங்க அம்மா ஹேமாவை கேட்குறாங்க ஹேமா அங்கே வராங்க யாருமே இங்கே புகார் கொடுக்க முன் வரலை அப்போ ரைஸ் மில்லுக்கு போகிறாங்க ரைஸ் மில்லுக்கு போய் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் செல்வராஜ் அப்படிங்கிற நபரை கூப்பிட்டு எப்போ இங்கே ஒரு கையெழுத்து போடு போலீஸ் அவர் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு இருபத்தஞ்சாந்தேதி மார்னிங் வெடிகாலில் மூணு மணிக்கு போயிட்டு சக்திவேலில் அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணுறாங்க ரிமாண்ட் பண்ணிவிட்டு இந்த கேஸ் விசாரணைக்கு வருகிறது பெயில் பெயிலுக்கு விசாரணை வருது ஸோ பெயிலில் விசாரணை வர சமயத்தில் அந்த பெட்டிஷனரையே கூப்பிட்டு போய் கோர்ட்டில் நிப்பாட்டுறாங்க பெட்டிஷனர் சொல்றாரு சொல்கிறாரு சார் எனக்கு எதுவுமே தெரியாது இன்னும் படித்து காட்டுறாங்க கோர்ட்டில் படித்து பார்த்து இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை போலீஸ் வந்தாங்க கையெழுத்து போட்டுனாங்க நான் கையெழுத்து போட்டு கொடுத்தேன் அவ்வளோதான் இது என்ன எழுதியிருக்கு எழுதியிருக்கிறது ஒன்றுமே தெரியாது சார் அப்படின்ட்டார் பெட்டிஷ்னரே எனக்கு எதுவுமே தெரியாது கையெழுத்து போட்டு கொடு போட்டு கொடுத்தா அவ்வளோதான்றாங்க அப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா மக்களே சங்கர்ஜிவால் அவர்கள் எங்கள் நாம் தமிழ் கட்சியில் வந்திருக்குறாங்க வந்துட்டு இதை பாருங்கள் ஒரு அப்பாவை ஒரு அப்பாவை வந்து புல் அடித்தே சாப்பிடுச்சிருக்கான் ஏன்னா ஃபுட்டேஜெலாம் என்கிட்ட இருக்குது ஆனால் அப்போது சரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக சங்கர்ஜிவால் அவர்கள் ஆ இன்னொன்று அரெஸ்ட் பண்ணலாம் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் நாங்கள் போராட்டம் பண்ணி இவ்வளோ குதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டா ஒன்று சங்கர் ஜிவால் அவர்கள் ஃபோன் போட்டு இது என்னென்னு பாருங்கன்னு சொல்லிட்டாருன்னா அதை உடனே அரெஸ்ட் பண்ணதுக்கு உள்ளே போணுன்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறதுக்கு இந்த கோர்ட்டில் நடந்த விசாரணை ஒரு மிகப்பெரிய சாட்சியின் ஆதாரம் உதாரணம் பெடிஷனை சொல்கிறார் நீங்கள் தெரியாதுங்க அப்படின்றார் திஸ் கேஸ் பிகம்ஸ் நல்ல நாய்டும் இமீடியட்டாக இன்னொரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி சத்தியப்ப கவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இறந்து போன குழந்தை குழந்தைவேலுடைய அப்பா அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலன்று நான் இந்த ரைஸ் மில் அதாவது வேல்முருகன் மாடன் ரைஸ் மில்லு நான் உட்காந்துருந்தேன் அந்த வீட்டில் உட்காந்துருந்தேன் அந்த வீட்டில் உட்காந்துருந்தப்போ அந்த இடத்துல நான் சுற்றி என் பக்கத்தில் வந்து வேலையாக உட்காந்துருந்தாங்க அப்போ அது சக்தி வேல் எங்கேருந்தோ வந்து அருவா எடுத்துக்கிட்டு வந்து என்னை வந்து டே உன்னை வெட்டிடுவேண்டா இனிமேல் சொத்து தான் சொந்தம் ஏதாவது பிரச்சனை பண்ணால் உன்னை குன்றுவோண்டான்னு மிரட்டினார் நான் உடனே பயந்து ஓடி வந்துட்டு என் அப்போ ரெண்டாவது பையன் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படி கம்மியாக கொடுக்குறாரு அது இது பக்கா புட்டப்புன்னு நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க போலீஸ் ஃபஸ்ட்டு கேஸில் எஃப்ஐஆரே இல்லை பெட்டிஷனே ஜம்ப் அடிக்கிறாங்க செகண்டு அந்த த இந்த சத்திய அத்தியப்ப கவுண்டரை வச்சுக்கிட்டு ஒரு கேஸ் பதிவு பண்ணுறாங்க என்ன செக்ஷன் டூ நைன்டி ஃபோர் பார்ட் பி ஃபைனான்ஸ் பார்ட் பார்ட் டூ பதிவு பண்ணுறாங்க இப்போது அதை த்ரீ நாட் செவன் ஆல்ட்ரு பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி கொலை முயற்சியாக பக்கம் அத்தியப்பக்கம் அட்மிட் ஆகி கிடக்கிறாரா ஹாஸ்பிட்டலில் ரத்தம் ஊற்ற குறைவணும்னு சொல்லிட்டு த்ரீ நாட் செவன் அப்படிங்கிறது எதுக்கு போடணும் ஒருத்தரை கொலை கொலைவரியாக அடித்து தாக்கி ரத்தம் வந்து அவருக்கு தூயிரும் குலையிரும்பா இருந்தால் நீங்கள் கொலை முயற்சி போகிறது ரைட்டு ஓ நீங்கள் போட்டிருக்கிறதே கத்தி எடுத்து மிரட்டினாரம் போட்டிருக்கிறீங்க டூவெண்ட்டி ஃபோர் அப்படி போட்டிங்க டாய்டி சிக்ஸ் போட்டிங்க எது கொலை முயற்சி ஆர்டர் பண்ணிருக்கிறீங்க அப்படிங்க சுத்தம் புரியல மக்களே இது மட்டும் இல்லாமல் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்பொழுது அவர் மீது குண்டாஸ் போட போகிறோம் அப்படின்னு ஒரு பேச்சு வார்த்தை பேசி பேசுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு சில எச்ச ஆட்கள் எச்ச பசங்க பண்ணக்கூடிய ப்ரெஷரால் குண்டாஸ் போட போகிறோம் அப்படின்னு சொல்கிறதாக ஒரு தகவல் ஒரு விஷயம் புரியல மக்கள் என்னென்னால் குடும்ப பிரச்சனைக்கெல்லாம் என்ன எப்போ கூண்டாஸ் போட ஆரம்பித்தாங்கன்ற ஒன்றும் புரியவே இல்லை இப்போ அவர் அடித்த அந்த உங்களுக்கு இவர் அடித்தாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது அதுக்கு நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிங்க ரைட்டு இது யாருமே மறுக்கலை அடுத்து ஒரு புட்டை பொண்ணு போடுறீங்க அத்தியப்ப கொன்ற ஒருத்தவர் ஒரு புட்டை பொண்ணு தரா அது புட்டை போடுறீங்க அதுவும் வந்து யாரும் மறுக்கலை இதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குன்றதை விசாரிக்கிறது ஓகே ஆனால் எதுக்கு ஒரு கூண்டாஸ் போடுவாங்க மக்கள் ஜென்ரலாக பார்த்தா அந்த நபரால் பப்ளிக்குக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத பொறுத்து அவர் வெளியே இருந்தால் பப்ளிக் இஷ்யூ வரும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி கூண்டாஸ் போடுறது வழக்கம் அப்படி தான் போடுவாங்க ஆனால் ஒரு குடும்பத்தகராறுல அதுவும் அப்பன் செத்தே போயிட்டான் செத்து போன அப்பனுக்கு அப்பனுக்காக மகனை உள்ளே வச்சு இவர் கூண்டாஸ் போடுறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் மேலே இவர் அடித்து அவங்க 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 அப்பா சாவலை அவங்க அப்பன் செத்தது விஷம் குடித்து இறந்து போய குழந்தைவேல் இதுக்கு எப்படி எதுக்கு கூண்டாஸ் போட முடியும் அப்படிங்கிற புரியவே இல்லை அப்போது நான் ஒன்று புரிஞ்சிக்கிறேன் மக்கள் என்ன பார்த்தீங்கன்னா சக்திவேல் முறை சப்போஸ் வெளியே வந்துட்டாருன்னா செத்துப்போன குழந்தைவெயலுடைய ஆவிக்கு ஆபத்து இருக்குது குழந்தை அவன் சக்திவேல் அவர்களை போயிட்டு குழந்தைவேல் ஆவியை போய் அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இப்போ அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை செத்துப்போன குழந்தைவெயலோட ஆவிக்கு உயிர்க்கு உத்தரவாதம் இல்லை அதனால் குண்டாஸ் போகிறேன்னு சொல்லிட்டு கூண்டாஸ் போகிற சங்கஜோ போட போகிறாரா இல்லை இவங்க கலெக்டர் ஆஃபீஸில் போகிற போட போகிறாங்களா சங்கஜோ உத்தரவில் போட போகிறாங்களா நம்ம தெருல மக்களே இப்போ நம்ம எடுத்துக்கலாம் அந்த இடத்துல ரைட் அப்போது உயிரோடு இருக்கிற மனுஷனுக்காக மனுஷனால் மனுஷனால் செத்துப்போன ஆவிக்கு உயிர் உயிர் பயம் இருக்குது இல்லை தடறிங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதே குழந்தை வர் என்ன பண்ணியிருக்காருனால் அவருடைய மனைவியான ஹேமா அவர்களை அவங்க அவங்களை அடித்த அடி அப்படிங்கிறது சாதாரண அடி கிடையாது கடந்த ஒரு வருடத்துக்கு ஒரு வருஷத்துக்குள்ள ரெண்டு முறை அவங்க தற்கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க ஒரு முறை குழந்தைகள் அடித்த அடியில் ரத்தம் ஊற்றிக்கிட்டு போய் என்னால் இதுக்கு மேலே என்னால் அடித்தாங்க முடியாது அப்படின்னு அவங்க வீட்டு கிணத்துல போய் கூச்சிட்டாங்க அப்புறமா அவங்கள அவங்க காப்பாற்றி உயிர் உயிரை காப்பாற்றுறாங்க இது ஒன்று ரெண்டாவது இன்னொரு முறை பூச்சி மருந்து சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் கூட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க காப்பாற்றி உயிரை காப்பாற்றி கொண்டு வந்துச்சு ரைட்டுங்களா அதே மாதிரி இவங்க கிட்டத்தட்ட இவங்க கல்யாணம் பண்ண பதினெட்டு வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஹேமா அவர்களை குழந்தைவேல் படுத்தாத பாடு இல்லை அடிக்காத அடி இல்லை சித்திரவாதம் கிடையாது ஸோ ஹேமா அவர்கள் கம்ப்ளைண்ட் தர முன் வந்திருக்காங்க ஸோ என்னென்னா ஏதாவது செத்துப்போன குழந்தை வேல் எனக்கு பயங்கரமான உயிர் அதை ஏற்படுத்திட்டார் மன உளைச்சலை ஏற்படுத்திட்டார் ஸோ அதனால் இதற்கு மேலும் ஆவியாக இருக்கக்கூடிய குழந்தைகளால் என உயிருக்கு ஆபத்து இருக்கும் கம்லந்தில் போகிறாங்களாம் ஸோ ஜிவால் சார் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய சபானிட்ட சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னால் அந்த கீழே இருக்க இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவார்னால் செத்து போன குழந்தைகள் அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் அவங்க ஆயத்தம் பண்ணுவாங்க தனிப்படை அமைக்கலாம் நீங்கள் இங்கே போய் தேடலாம் மேலோகத்தில் போய் தேடலாம் தேடி கொஞ்சம் அரஸ்ட் பண்ணிங்கன்னா ஹேமா அவங்களோட உயிருக்கு கொஞ்சம் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லிக்க விரும்புகிற மக்களை ஏன்னால் உயிரோடு இருக்கிற சக்திவேலால் செத்துப்போன குழந்தைவேலுடைய ஆவிக்கு ஆபத்துன்னு சொல்லி குண்டாஸ் போட போகிற இதே காவல்துறை உயிரோடு இருக்கக்கூடிய ஹேமாவுக்கு செத்துப்போன குழந்தைவேல் ஆவியால் ஒரு ஆபத்து இருக்குதுன்னு சொன்னால் ஏன் வந்து கூடாது அப்படிங்கிற கேள்வி இருக்குது மக்களே இந்த கேள்விக்கு சங்கர்ஜிவா சார் தான் பதில் சொல்லணும் ரைட்டு பாப்போம் என்ன சொல்கிறாரும் பார்க்கலாம் ஓகே எனிவேஸ் ஜோக்ஸ் அப்பாட் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு சில எச்சன் ஆதாரிகள் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு குடும்பத்தை கெடுத்து குட்டிச்சோர் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய இன்னும் சில கூட கை கோர்த்துக்கிட்டு இப்படி ஒரு ட்ராமா பண்ணுறாங்க பண்ணுறானுங்க அப்படின்னால் இது இந்த விஷயம் திரு சங்கர் ஜோலா கிட்டே போகுது அதாவது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிந்ததற்கு பிறகு சீஃப் மினிஸ்டர்லேருந்து எல்லா மினிஸ்டர்ஸும் ஆல் வென் டு அ பிக்னிக் ஸ்பாட் டு டேக் ரெஸ்ட் கொடைக்கானலில் இருக்காரு சீஃப் மினிஸ்டர் எல்லாரும் ஒரு ஊருக்கு போயிட்டாங்க எதுக்குன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிற கேப்பில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுப்பா பத்திரமாக நாட்டை பார்த்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துன்னு போயிருக்காங்க பொழுது அதனால் எவனாவது ஒருத்தவன் சார் நான் கொடி பிடிச்சி போராட்டம் பண்ணுறோம் சார் அப்படின்னு சொன்னால் ஐயோ பண்ணுறாதப்பா பண்ணுறாதப்பா உனக்கு என்னப்பா வேணும் உனக்கு அரெஸ்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்னா உடனே அரெஸ்ட் பண்ணுறவாங்களா இந்த காவல்துறை அப்படிங்கிற கேள்வி இருக்குது சரி அரெஸ்ட் பண்ணுறாங்க ரைட்டு உங்களுக்கு வீடியோ எவிடென்ஸுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்க ரைட்டு அந்த அம்மாவே வந்து சொல்கிறாங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன் இதில் எந்த விதமான தப்பும் என் பையன் மேலே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் மக்களே ரோட்டில் போயிட்டுருக்கோம் ரோடில் போயிட்டுருந்தோன்னே ஒரு நாள் நம்மளை வந்து அடியுது நம்ம திருப்பி அடிக்கிறத வச்சுக்கிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன கூட விசாரிக்காமலாம் அந்த போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டுரும் அப்போது சங்கர்ஜிவால்கிட்டருந்து ஒரு ஒரே ஒரு வார்த்தை வந்ததுன்னா ஒய் டூ தீஸ் பீப்புள் டேக் இட் ஆஸ் அன் இன்ஃப்ளூயன்ஸ் இட் இஸ் ஜஸ்ட் அ பெடி டைரக்ஷன் அவ்வளோதான் எம்ஃபசைசிங் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் அப்போது ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸு ஐயோ டிஜிபியோ சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சில நாம் தமிழ கட்சியை சேர்ந்த எச்ச நாதாரிகள் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரெஷரால் ஒரு நபர் மேலே நீங்கள் கூண்டாஸ் போடுற அளவுக்கு வந்துட்டீங்கன்னால் லா நாட் எவ்வளோ ஜூப்பராக காப்பாற்றுறீங்க அப்படிங்கிறது தெளிவாக புரியுது மக்களை அப்போது உங்களுக்கு ஒரு ஆஸ்பெக்டில் இந்த மாதிரி நாம் தம்பர கட்சி இந்த விடுதலை சிறுத்தை கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே கட்சிக்காரன் எவனாலும் ஒன்று சேர்ந்து எவனாலும் ஒரு அப்பாவியை போயிட்டு சார் இவன் இப்படி தப்பு பண்ணிட்டான் நாங்கள் போட போகிறோம் நாங்கள் வந்து வெளியே கொடி பிடிச்சி நாங்கள் போடுவோம் நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் உடனடியாக காவல்துறை பயந்து போய் தப்பே பண்ணாத அந்த நபர் ஆக்ஷன் எடுத்துருவீங்க அப்படின்னா இங்கே பொதுமக்களுக்கு எங்கேயா சேஃப்டி இருக்குது இதுதான் காவல்துறையுடைய லான் ஆர்டரை காப்பாற்ற லட்சணமா அப்படிங்கிற சந்தேகம் எழுகிறது மக்களே வந்து உக்காந்து ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான தம்பி இது என்னன்னு பார்ப்போம் பிரைமாஃபீஸ் இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் இல்லைன்னா அவ்வளோதான் போயிட்டேருன்னு சொல்கிறதுக்கு சங்கர் சங்கர்ஜிவால் அவர்களுக்கு தைரியம் இல்லையா சரிங்க உன் தைரியம் இல்லை விட்டுக்களை வச்சு எடுத்துக்கலாம் இவ்வளோ பண்ணுறா செல்வின்ற ஒரு ஃப்ராடு டிஜிபியை திட்டுறா சிஎம்மை திட்டா ஒரு கலவரத்தையும் பண்ணிட்டா அந்த அந்த அது உங்களுக்கு கோர்ட்டில் இருக்கக்கூடிய கேஸு சிபிசிஐடி சார்ஜ் ஷீட் போட்ட கேஸு அந்த அந்த ஒரு ஐஓ நேர்மையான ஐஓ அப்படிப்பட்ட கேஸில் அவள் இஷ்டத்துக்கும் பேசிக்கிட்டு இருக்கா அவன் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏன் சங்கர் அவர்களுக்கு இன்னுமே வந்து தைரியம் வர மாட்டேங்குது யாரை போராட்டம் பண்ணணுமோ ஓகே இல்லை போராட்டத்தை அறிவிக்கணும் அப்போ தைரியம் அவருக்கு வரும் ஓகே ஓகே இப்போ புரிஞ்சுக்குது மக்களே அதாவது தாழம்னு ஒரு ஃப்ராடு ஒரு ஸ்கூலை ஏரிக்கிறான் எரிச்ச அவனை இதுவரையில் அரஸ்ட் பண்ணி விசாரிக்க சங்கஜர் தைரியம் வரவே இல்லை ஆனால் தப்பே பண்ணாத ஒரு குடும்ப இஷ்யூவு புட்டை போட்டு அவாம அவன் அவனுடைய பெனிஃபிட்டுக்காக சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு அவாமல் வந்து உள்ளே வந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்க அதுக்கு இவ் தைரியம் வந்து குண்டாஸ்பல் ட்ரை பண்ணுவாங்களா ஓகே இப்போ புரியுது தெளிவா அதாவது சட்டத்தில் ஒரு சரத்து இருக்குது மக்களே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்ம பழைய படத்தை ரொம்ப கேள்வி கேட்டிருப்போம் அந்த வார்த்தையெல்லாம் சட்டத்தை பொறுத்தளவுக்கு ஆயிரம் குற்றவாளிகள் கூட தப்பிக்கலாம் நிரூபா நீக்கப்பட்டு நீக்கப்பட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற நிலமை பார்த்திங்கன்னா அப்படி இல்லவே இல்லை அதாவது திமுக அரசாங்கம் வந்ததுலேருந்து கள்ளக்குறிச்சியை வந்து ஒரு மிகப்பெரிய இட செட்ட வெரி பேட் எக்ஸாம்பிள் எவனாவது ஒருத்தன் வந்து கொடி பிடிச்சிட்டு வந்து போராடுறோம் நீதிபதன்னு கேட்டால் உடனே விசாரணைகிற எந்த ஒரு கருமாந்திரமும் இல்லாமல் தூக்கி அரசாங்கத்திற்கு உள்ளே போட்டுற மாதிரியான நிலவரம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இங்கே பொதுமக்களுக்கு எங்கேயா வந்து சேஃப்டி இருக்குது அப்படிங்கிற கேள்வி எழுகிறது அதனை மீண்டும் கள்ளக்குறிச்சி மேட்ருக்கு அப்புறம் திருப்பி இதை ஊர்ஜினப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சக்திவேல் கேஸில் அவரை அடித்தாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தவரே கோர்ட்டில் வந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குறாரு கோர்ட் அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆகிடுது ஆல்மோஸ்ட் இந்த கேஸ் ஒன்று நிலநாடு ஆகிடுச்சு அடுத்து அத்தி பக்கம் ஒன்று வரதை புட்டை போகிறார் இந்த புட்டப்பில் நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறீங்க ரைட்டு விசாரிக்காமல் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்ற தெளிவாக எழுது அவர்மென்சை படித்து பார்த்தா காரி துப்புற மாதிரி இருக்குது மாதிரி தெரியல எனக்கு தெரில விசாரிச்சு பக்கா புட்டப்புன்னு சொல்கிறாங்க சரி எஃப்ஐஆர் போட்டாச்சு கோர்ட்டுக்கு போயிடுச்சு விசாரணை எது குண்டாஸ் எதற்காக குண்டாஸ் எது குண்டாஸ் பிளான் பண்ணுறீங்க அப்போ டிஜிபி கிட்ட இருந்து இந்த கேஸ் என்னென்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னால் உடனடியாக ஐயோ இது மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸு இப்போது இந்த நபர் மேலே நம்ம கூண்டாஸ் போட்டு முடித்து கொண்டு போய் சார் பாருங்கள் சார் கூண்டாஸ் அடைச்சிட்டோம் சார் அப்படின்னு காமிச்சிட்டா அந்த கலெக்டருக்கு அந்த எஸ்பிக்கு அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருக்கு எல்லா நல்ல பேர் கிடச்சுன்னு எதிர்பார்க்குறாங்களா ஒரு நேர்மையான போலீஸ்னால் அந்த ஐஓ சொல்லணுங்க சார் விசாரித்தோம் தப்பு இல்லை அடித்தது தப்பு தான் அதை மறுக்கலை சார் ஆனால் பின்னாடி நடந்தக்கூடிய காரணங்கள் வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட்டை தெளிவாக கரெக்டாக ப்ராப்பராக அவங்களை ஹையர் அத்தார்ட்டி கொடுக்குறவன் தான் கரெக்டான இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் நேர்மையான போலீஸ் ஐயோ டிஜிபி சொல்லிட்டாரு அப்படின்ன ஒன்று அது உண்மை இருக்கோ பொய் இருக்கோ அதை தூக்கி டிஜிபி கீழே வந்து பார்க்க மாட்டார்ல ஓ உண்மை இருக்குது போல் அதான் வந்து அவங்க எஃப்ஐஆர் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார் ஆனால் அவர் தெரியாது விச் இஸ் கம்ப்ளீட்லி ராங் போலீஸிங் அது நான் வந்து உயிரிட்ட பேச உயிரை சொல்வார் ஒரு அஃபீஷியர் சொல்வார் உயர் அதிகாரிகளில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது டிசி கேட்ருக்கு மேலே போனாலே தி ஷுட் ஹேவ் அ தேர்வோன் விங் அண்ட் டீம்னு சொல்லுவார் நான் பேசுகிறப்ப நான் சொல்லியிருக்கேன் மக்களே டிசிக்கு மேலே ஒரு கேடருக்கு போயிட்டாலே கீழே உள்ளவன் ஒரே ஒரு வார்த்தையை வந்து வேதவாக்காக எடுத்துக்கிட்டு அப்படியே கேசியே மாற்றி அவங்க நல்ல பேர் வாங்கிறதுக்காக என்னவனா செய்வான் கீழே உள்ள மக்களை ஸோ டிசிக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்கனாலே டிசி மேலே போயிட்டாலே உங்களுக்கு ஒரு சின்ன விங்கு வச்சுக்கணும் இட்ஸ் அ க்ளோஸ்ட் குரூப் ஆஃப் யுவர் செல்ஃப் ஒன்றியமே அதிகாரிகள் வச்சுக்கணும் அவங்க போயிட்டு அப்பப்போ அந்த கேஸில் உள்ளே என்ன பண்ணுறாங்கன்றத சைலண்டாக செக் பண்ணிட்டு வர தெரியணும் அதாவது விஜிலன்ஸ்க்குள்ளேயே விஜிலன்ஸ்ன்ற மாதிரி இந்த கதை இது நீங்கள் பண்ணணும் இதை பண்ணாதான் கீழே போலீஸிங்குடைய அந்த ஹெட்டு ப்ராப்பராக கீழே மெயின்டைன் பண்ணுறாங்கன்றது அர்த்தம்னு சொல்லுவார் இப்போது சங்கர்ஜிவால் அவர்கள் என்ன பண்ண போகிறார் இந்த கேஸ் உண்மையை ஒரு ஊடகமாக நம்ம பதிவிடுறோம் இதில் முழுக்க முழுக்க இட்ஸ் டோட்லி குக்டப் ஸ்டோரி அந்த சக்திவேல் அப்படிங்கிற நபரை ஒரு அப்பாவாக இல்லாமல் ஒரு துரோகியாக கூட இல்லாமல் அதையும் மீறிதான் வார்த்தை தான் சொல்லலாம் அப்படி கொடுமைப்படுத்தியிருக்கிறாரு குழந்தைவேல் அப்படிங்கிற நபர் சிம்பிளாக சொன்னால் அவருக்கு பேர் குழந்தைவேல் எவ்வளோ குரங்குன்னு வச்சுருந்துக்கலாம் எல்லா குரங்கு வளையும் பார்த்துருக்காரு ஒரு மனுஷன் எவ்வளவோ பொறுத்து போக முடியுமோ அவ்வளோ பொறுத்து போயிருக்காரு சக்திவேல் அவர் வயசுக்கு அப்படிங்கிறதை நாம் எக்ஸ்போஸ் பண்ணுறோம் இப்போ இந்த வழக்கில் எது குண்டாஸ் அப்படிங்கிற முடிவை சங்கர் ஜோ எடுக்க வேண்டும் அப்படி அவர் மீது குண்டாஸ் போட்டு விட்டால் இதை விட ஜிவாலுடைய ரெஜிமில் ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயர் எதுவும் இதுக்கு மேலே கிடையாது எப்படி வந்து சைந்திரபாபுடைய பீரியடில் வந்து கள்ளக்குறிச்சி ரைட் நடந்துச்சோ அதே மாதிரி சங்கர்ஜிவாலுடைய மேனேஜரல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறதை தெளிவுபடுத்தும் இடம்தான் இந்த வழக்கு நம்ம சொல்லலாம் தனக்கு கீழே உள்ளவங்க எப்படி நேர்மையாக வேலை பார்க்குறாங்களா இல்லை நம்ம சொன்னால் நம்ம நல்ல பேர் வாங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு அள்ளி விட்டு தெரிச்சு விட்டு உட்காந்துட்ருக்காங்களா அப்படிங்கிற நான் சொல்கிறது மக்களே இட் அம் கோயிங் டவுன் த லைன் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டரில் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு ஒரு ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸரு ஒரு வழக்கை எவ்வளோ கரெக்டாக விசாரித்து போடுறாரு அந்த கேஸை பதிவு பண்ணுறாரு அப்படிங்கிறதை ஒரு போலீஸிங்கில் ஹெச்ஓபிஎஃப் வரைக்கும் இதை வந்து கண்காணிக்கத் தெரியணும் அப்படி கண்காணிக்கலனால் இது உங்களுடைய போலீஸிங்கே ஒரு மிகப்பெரிய இழுக்கு இட்ஸ் கம்ப்ளீட் நெகட்டிவ் ஜீரோ மார்க்ஸ் ஃபார் யூ இப்போ சங்கர் ஜிவாலா அவர்கள் ஜீரோ மார்க்ஸ் எடுக்கிறாரா இல்லை ஹண்ட்ரட் மார்க்ஸ் எடுக்கிறாரா அப்படிங்கிறதை எங்கேயும் நீங்கள் போக வேண்டாம் நம்ம சேனலில் ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் இதை பாருங்கள் ஜஸ்ட் க்ராஸ் செக் ஹாவ் யூ க்ளோஸ் டீம் ஆஸ் தெம் டு கோ டவுன் த லைன் டு த பீப்புள் க்ராஸ் செக் ஹேமாவை கூப்பிடுங்க விசாரிங்க சக்திவே மனைவி கூப்பிட்டு விசாரிங்க அந்த ஊரில் விசாரிங்க அந்த மில்ல விசாரிங்க விசாரித்து பார்த்தது பிறகு இந்த மாதிரி எஃப்ஐஆரை ஏன் இந்த ஐஓ போட்டார் அப்படிங்கிறது அப்புறம் நீங்கள் விசாரிங்க உட்காந்து ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு உள்ள போய் விசாரித்து பாருங்க விசாரித்து பாருங்கள் ஜவால் அவர்களே அப்போதான் உண்மை புரியும் உங்களுடைய போலீஸிங் ஹெட்டில் கீழே உள்ளவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதை ஒரு மீடியாவாக நம்ம இங்கே அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அம்பலப்படுத்துவதை எடுத்துக்கொண்டு பாயிண்ட்ஸை கேதர் பண்ணிட்டு நீங்கள் போய் விசாரித்து பாருங்கள் அப்படி பார்த்தாலும் உண்மை புரியும் இந்த வழக்கில் கூண்டாஸ் அப்படிங்கிறது போட்டு போட்டுட்டிங்கனால் இதை விட ஒஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது பை த போலீஸ் இன் திஸ் கேஸ் ஓ ஒரு கேவலப்பட்டு போன கேஸ் ஆகிவிடும் அப்போ எவன் வேணால் யார் வேணால் ஒரு கட்சின்ற ஒரு பேனரை வச்சுக்கிட்டு எந்த எச்சக்கலை நாய் வேணால் வெளியே வந்து உங்களை மிரட்டலாம் சார் ஒழுங்காக அரெஸ்ட் பண்ணுறீங்க சார் இல்லைன்னா நாங்கள் போராட்டம் போனோம் சார் மிரட்டலாம் அந்த மரட்டில் ஊர்ட்ட ஒரு டிஜிபி ஹெச்ஓபிஎஃப் நீங்கள் பயந்து வேலை பார்ப்பீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கூலிப்படையாக இல்லை ஹெச்ஓபிஎஃப் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் உங்களுக்கு பவர் இருக்குல்ல நீங்கள் எல்லாத்தையும் விசாரிக்க முடியும்ல விசாரித்து பார்த்து ஒரு முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிற மக்கள் என்ன நினைக்கிறீங்க எல்லாத்தையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்